கொள்ளுங்கள். நம்முடைய வரம் இது, சோழ மன்னர்கள் நமக்கு கொடுத்த வரம், நம்முடைய ஏரிகள், குளங்கள், நீராதாரங்கள், இதை நாம் பாதுகாப்பது நம் கடமை. அது வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். இங்க வேலை இல்லை, இந்த பகுதியில் வேலை இல்லாமல் எத்தனையோ லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த திட்டம் நிறைவேறினால், ஒட்டுமொத்த திட்டம் நிறைவேறினால், அங்க வெளியிலிருந்து வேலையிலிருந்து திருப்பி இங்க வந்து இங்க முழு நேரம் ஏற்பாங்க. இன்னைக்கு 90,000 ஏக்கர் பாசனம் செய்கின்ற இந்த மண், இந்த திட்டம் நிறைவேற்றினால் 2 லட்சம் ஏக்கர் பாசனம் நடக்கும். 2 லட்சம் ஏக்கர் பாசனம் மட்டும் கிடையாது, விவசாயம் மட்டுமில்ல, குடிநீர் பிரச்சனை, சுற்றுலா. கரைவெட்டி ஏரியின் காலையில போய் பார்த்த அவ்வளோ பறவைகள் அங்க இருக்கு, ஆனா சுற்றுலாவில் யாரும் காணும், டூரிஸ்ட் யாரும் இல்லை அங்க. இதெல்லாம் முழுமையா செயல்படுத்த வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்கு, பக்கத்துல பொன்னேரி இருக்கு, ராஜேந்திர சோழன் வெட்ட ஏரி அது. அது சோழ கங்கம் பேர். சோழ கங்கன்னா என்ன? கங்கையிலிருந்து நீர் எடுத்து வந்து அந்த ஏரியை வெட்டினது ராஜேந்திர சோழன் அவர்கள். இப்படி எல்லாம் பெரிய வரலாறு இந்த பகுதியில் இருக்கிறது. அதனால நமக்கு அந்த வரலாறு வைத்து நமக்கு கிடைத்த வரம், நம்முடைய ஏரி குளங்கள் எல்லாம் அதில் நம்ம பக்கத்துல கொள்ளிடம் போது, கொள்ளிடத்துல இப்ப சமீபத்துல அது காவிரி ஆறு, கொள்ளிடம் காவேரி எல்லாம் சேர்ந்து சமீபத்துல கிட்டத்தட்ட 400-430 டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு. 430 டிஎம்சினா அதை நான் நினைச்சே பார்க்க முடியல. இந்த மாவட்டத்துக்கு இன்றைய தேவை எவ்வளவு, எத்தனை டிஎம்சி தெரியுமா? இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறதுக்கு வெறும் 8 டிஎம்சி தான். அதுக்கப்புறம் ஏரிய தூர்வாரி அதெல்லாம் பண்ணனா 18 டிஎம்சி தேவைப்படுகிறது. ஆனா இப்ப போச்சு எவ்வளவு, 430 டிஎம்சி போச்சு கடல்ல போயிருக்கு. நம்ம நோக்கம் அந்த தண்ணி எல்லாம் இங்க திருப்பி விட்டு செழுமையாக மாற்றணும், பசுமையாக மாற்றணும், வாழ்வாதாரம் பெருக வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், நீர்நிலை உருவாக்க வேண்டும், புதிய நீர்நிலையை உருவாக்க வேண்டும், ஏரிகள் தூர்வாக்கி காணாமல் போன்ற ஆறுகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். பொன்னார் பாத்தீங்கன்னா பாதியிலே நின்னு போச்சு. பொன்னேரிக்கு போற ஆறு பொன்னார், அது பாதி மேல இல்ல, ஆக்கிரமிப்பு இல்ல, அதையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் அந்த நீரோட்டத்தை, சோழர்கள் உருவாக்கிய அந்த நீரோட்டத்தை இந்த மாவட்டத்தில் உருவாக்குவதுதான் நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம், நம்முடைய பயணம். அதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் எல்லாம் பணிவோடு, பாசத்தோடு, அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு மீண்டும் சொல்வதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தம். இங்க அந்த மாவட்டத்துக்கு வந்தாலே பக்கத்துல யார் நின்றுட்டு இருப்பா? நம்முடைய காடு வெட்டியார் நின்றுட்டு இருப்பாரு, அதுல வருத்தம். ஆனால் அவர் நினைவாக நாம் இருப்போம். நாம் இங்கே அடுத்தது வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவருடைய காடுவெட்டியாருடைய லட்சியம். அதை நிறைவேற்ற இங்க இருக்கின்ற அத்துணை பேரும் எல்லாம் சேர வேண்டும். ஆனால் மீண்டும் சொல்வது, நான் இன்று வந்திருப்பது கட்சியை சார்ந்ததோ, ஜாதியை சார்ந்ததோ, மதத்தை சார்ந்ததோ, இனத்தை சார்ந்ததோ, மொழியை சார்ந்தது கிடையாது. நம்முடைய வாழ்வாதாரத்தை சார்ந்த பிரச்சனை, நாம் வேளாண்மை பிரச்சனை, நம்முடைய நீர் மேலாண்மை பிரச்சனை, நம்முடைய உரிமைக்காக வந்திருக்கின்றே, நம்முடைய உரிமை, நம்முடைய வரம், நம்முடைய வரங்களை பாதுகாக்க வேண்டும். மன்னர்கள் சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய வரத்தை நாம் பாதுகாத்து காலங்காலமாக வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே வரைய தந்திருக்கின்றேன் உங்களை.